கழகத்தில் உருவானது. எந்த அணியினர் 11 லட்சம் நிதியை கட்சிக்கு வளர்ச்சி நிதியாக திரட்டி தருகிறார்களோ அவர்களுக்கே அன்பகம் என்று தலைவர் கலைஞர் அறிவித்தார். கட்சி கொடி ஏற்றுவது, தெருமுனை கூட்டங்கள், குழந்தைகளுக்கு பெயரிடுவது என்று கட்டணம் நிர்ணயித்து 11 லட்சம் நிதி திரட்டி தலைமைக்கு ஒப்படைத்து அன்பகத்தை இளைஞரணி வசமாக்கினார். இன்றைய கழக தலைவர் அவர்கள் 3 தசாப்தங்கள் இளைஞரணிக்கு தன்னை ஒப்படைத்து பணியாற்றிய இன்றைய கழக தலைவர் கழகத்தின் செயல் தலைவராக பொறுப்பேற்ற பின் மாநில இளைஞரணி செயலாளராக வெள்ளைக்கோவில் சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு மாநில இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் ஆற்றல் மிக்க இளைஞரணியை மேலும் ஆற்றல் மிக்கதாக மேம்படுத்தி வலுவூட்டினார். லட்சக்கணக்கில் உறுப்பினர் சேர்க்கை, இல்லந்தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை என்று எண்ணங்களை ஒருமித்து எண்ணிக்கையை அதிகப்படுத்தினார். 2007 நெல்லையில் இளைஞரணி முதல் மாநாட்டை அன்றைய இளைஞரணி செயலாளர் இன்றைய கழக தலைவர் நடத்திய நிலையில் அதன் நீட்சியாக மாநில சுயாட்சியை வலியுறுத்தி 2024 சேலத்தில் இளைஞரணி 2ம் மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டம் முதல் தலைமை கழகத்தின் உறுதியான செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக நின்றது இளைஞரணி. கொரோனா கால நிவாரண பணிகள், கைவிடப்பட்ட நீர்நிலைகளை தூர்வாருவது என்று அரசியலுக்கு அப்பாற்பட்ட பணிகளிலும் ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் ஈடுபட்டது இளைஞரணி. தொகுதி தோறும் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டம் மூலம் இளம் தலைமுறைக்கு கொள்கை உரமூட்டியது என வளமான எதிர்காலத்திற்கு வழிவகுத்து வருகிறது. பெரியாரின், அண்ணாவின், கலைஞரின் கொள்கைகளை திசைகள் தோறும் கொண்டு சேர்ப்பதே திமுகவின் முதன்மை பணி என்று முரசறைந்த இளைஞரணி வாசிப்பை விரிவுபடுத்த சட்டமன்ற தொகுதி தோறும் கலைஞர் நூலகம் காலத்தின் சுவடுகளையும் கருத்தியல் வலிமையையும் முன்வைக்கும் முரசொலி பாசறை பக்கம், அறிவார்ந்த புத்தகங்களை அணிவகுத்து பதிப்பிக்கும் முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம் என்று தன் பணியை தடையின்றி தொடர்கிறது. 44 ஆண்டுகள் கடந்து அரை நூற்றாண்டை நோக்கி அடியெடுத்து வைக்கும் கழக இளைஞரணி இன்னும் பல நூற்றாண்டுகள் கழக பணியாற்றி தமிழர் வாழ்வை சீர்திருத்த, தமிழ்நாட்டை மேம்படுத்த உறுதியேற்கிறது. காத்திருக்கிறது கழக பணி, களமிறங்கும் இளைஞரணி.